அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு மரிய கிராஃப்டி தமிழ் சேனல். நான் இன்றைக்கி வீடியோவில் சாட்டின் ரிப்பன் வச்சு எப்படி ஒரு அழகான ஃப்ளவர் செய்ய போகிறதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு அன்பான ரெக்வெஸ்ட், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: சாட்டின் ரிப்பன் ரெண்டு கலரு, அப்புறம் ஒரு கத்திரிக்கோள், கொஞ்சம் ஸ்டோன்ஸ், அப்புறம் கேண்டில், ஊசி நூல். நான் இந்த மாதிரி ரெண்டு ரிப்பன் எடுத்திருக்கேன், ரெண்டு கலர் எடுத்திருக்கேன், ஒன்று பிங்க் அண்டு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதோடய பிரெட் என்னென்னா 2.5 சென்டிமீட்டர் அளவில் வருது. ஸோ அந்த அளவில் வருது. இப்போ இந்த ரெண்டு ரிப்பனையும் நம்ம இதே மாதிரி சேர்த்து வச்சுக்கணும். ஸோ நான் பிங்க்கை வந்து மேலே வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டு ரிப்பனையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம வந்து இதில் இதில் வந்து அப்படியே காமிக்கணும். ரொம்ப நெருப்புக்கிட்ட கொண்டு போகாமல் கொஞ்சம் இதாக லைட்டாக அப்படி காமிக்கணும். இப்போ இது ரெண்டுமே நல்லா ஒட்டிடும். ஸோ அதுக்காக தான் அது மாதிரி பேக்லேயும் கொஞ்சம் வச்ச மாதிரி காமிக்கலாம். இது நல்லா ஒட்டிடுச்சு. ஸோ இது நல்லா ஒட்டிடுச்சு. இது இப்போ இதை வந்து 6.5 சென்டிமீட்டர் அளவில் எடுக்க போகிறோம். இப்போ 6.5 சென்டிமீட்டர் அளவில் இது வந்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வச்சு நம்ம இதை கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இதில் வந்து இந்த பக்கம் ஒட்டி வச்சுருக்கோம். இதில் வந்து இந்த பக்கம் வந்து ஒட்டலை. இந்த ஒட்டாத பக்கம் இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு இதை வந்து இப்படி அழகாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வந்து வளைச்சி இப்படி ஃபோல்ட் பண்ணணும். உள்ளே வளைச்சி இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே வந்து இந்த பக்கமாக இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதை வந்து இந்த பக்கையும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இந்த ஃபோல்ட் பண்ண பக்கத்தை இந்த முனையை மட்டும் நம்ம லைட்டாக நெருப்பில் காமிக்கலாம். இது மட்டும் கொஞ்சம் ஒட்டணும். அதுக்காக இதை மட்டும் இப்போ ஒட்டியாச்சு. இந்த இடம் நல்லா ஒட்டியாச்சு. இது மாதிரி முதல் சாட்டின் ரிப்பனை வந்து இந்த பிங்க் ரிப்பனை ஃபஸ்ட்டு ரிப்பனை வந்து நம்ம இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணுறோம். இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிடணும். இப்போ இதே மாதிரி இன்னொன்று காமிக்கிறேன். இப்போ இது மாதிரி ஒன்று எடுத்துருக்கோம். இந்த பக்கம் ஒட்டிட்டோம். இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உள்ள இருக்கா அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை அப்படி இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து இந்த பக்கம் இப்படி வச்சிடணும். அவ்வளோதான். வச்சுட்டு இந்த பக்கம் இதையும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஃபோல்டு வந்து போட்டுட்டு அவ்வளோதான். இந்த முனையை வந்து நம்ம அப்படி நெருப்பில் காமிச்சுக்கலாம். அவ்வளோதான், ஒட்டிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது ஃப்ரண்ட் முடிச்சிட்டோம். இப்போ செகண்டு இந்த ரிப்பனையும் இதே மாதிரி நம்ம வளைச்சி எடுத்துகிட்டு வரணும். வளைச்சி எடுத்துகிட்டு வந்து ஸோ இதுக்கு நேராக இப்படி இந்த பக்கம் வந்து இப்படி வர மாதிரி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரிப்பன் இப்படி தெரியணும். இந்த மாதிரி பண்ணணும். இதுக்கு இந்த முனையிலையும் நம்ம வந்து கொஞ்சம் நெருப்பு காமிச்சிக்கலாம். நெருப்பு காமிச்சு அப்படியே ஒட்டி விட்டுடலாம். ஸோ சென்டர் மட்டும் நம்ம ஒட்டக்கூடாது. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம 7 பெட்டல்ஸை இதே மாதிரி பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஊசி நூல் எடுத்துக்கிறோம். ஊசி நூல் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயும் இதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் இன்சர்ட் பண்ணுறோம் ஊசியை.
இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு மொத்தம் 7 பெட்டல்ஸு. இந்த 7 பெட்டல்ஸையும் இப்போ நம்ம சேர்க்குறோம். இந்த நூலோட கடைசி முனையும் இந்த ஃபஸ்ட்டு முனையும் ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். முதல்ல லைனாக இதை அடிக்கிட்டு ஃபுல்லாக சேர்த்துடுறோம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு முனையும் நூலோட லாஸ்ட்டு முடிச்சையும் எடுத்துக்கிறோம். அது ரெண்டுத்துமே நல்லா டைட்டாக இறுக்கி கட்டிடுறோம். முதல் ஒரு முடிச்சு போட்டேன், அதே மாதிரி செகண்ட் முடிச்சும் அது மாதிரி போட்டோன்னா நல்லா டைட்டாக அந்த ஃப்ளவர் வந்து நிற்கும். இது கூடவே நம்ம சென்டரில் வந்து ஸ்டோன்ஸும் வச்சு அதை டெக்கரேட் பண்ணலாம், ஸ்டோன்ஸும் வச்சிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப அழகான ஒரு சாட்டின் ரிப்பன் ஃப்ளவர் வந்து ரெடி. இது நம்ம ஹேர் பேண்டெல்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப இந்த ஈஸியான சாட்டின் ரிப்பன் ஃப்ளவரை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோ எபாக்சி ரெசின் பார்ட் 7 வந்துட்டுருக்கு, அதை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் அந்த சப்ஸ்கிரைபிங் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க வீடியோவையும் பிளேலிஸ்ட்டையும் மறக்காமல் பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி கிராஃப்டிங்.